மனதை தெளிவாக வைத்துக்கொண்டால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும் அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள் நம் விடியலை வா நிகழ்ச்சி பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே விடியலை வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனிதர்க்கு ஏற்படுகிற கோபத்தை பற்றி பார்க்கலாம் கோபம் அல்லது சினம் என்று சொல்வது மனிதனுடைய அடிப்படை உணர்ச்சிகளில் ஒன்றாகும் அதாவது மனிதனுக்கு குணங்களில் நவரசங்கள் உண்டு என்று சொல்வார்கள் அழுகை சிரிப்பு ஆக இப்படி ஒம்பது விதமான உணர்ச்சி பாவங்களிலே கோபமும் ஒன்று இந்த கோபம் இல்லாத மனிதர்கள் மிக குறைவு கோபம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே வரத்தான் செய்யும் ஆனால் சில மனிதர்கள் தான் கோபக்காரர்கள் என்று பெயர் விடுகிறார்கள் இந்த கோபம் என்பது மனிதனை அழிக்க வல்ல ஒரு சக்தி கோபம் அதிகமாக இருப்பதால் அது அவனுடைய ஆற்றலை தடுக்கிறது அவனை மட்டுமல்லாமல் அவன் சுற்றி இருக்கிறவர்களுடைய மன உடல்நிலைகளையும் பாதிக்கிறது அவனுடைய நட்பு வட்டாரத்தை சுருக்குகிறது உறவு நிலையை பாதிக்கிறது அவனுடைய செயல் திறனை குறைக்கிறது என்னும் சேர்ந்தாறை கொல்லி என்று சொல்லுவார் வள்ளுவர் அதாவது அந்த சிரம் இருப்பவர்கள் கோபம் இருப்பவர்கள் மற்றவர்கள் மீது தன்னுடைய ஆத்திரத்தை காட்டிவிட்டதாக நினைத்து கொண்டிருப்பார்களே ஒழிய அதனால் மற்றவர்களுக்கு அதிகம் தீங்கு ஏற்படுகிறதோ இல்லையோ அந்த கோபம் கொண்டவர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுவது என்பதுதான் உண்மை சினத்தை பொருள் கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைவிழையாதற்று என்று சொல்வார் அதாவது அந்த கோபம் வந்து வேகமாக வெடித்து திதறும் பொழுது அது எதை பொறுத்தது எதை ஒத்தது என்றால் வேகமாக ஒருவன் தரையை அடி கையால் அடிக்கின்றவரது அந்த தரையை கையால் அடிக்கிறவனுக்கு தரைக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை அவனுடைய கைதான் ஒழிக்கப் போகிறது அதே போல கோபம் கொண்டவர்களுக்கு தான் அந்த நேரத்திலே வெளியிலே கொட்டிவிட்டால் கூட மற்றவர்களை ஏதோ ஒரு பழி தீர்த்து விட்டதாக மற்றவர்களிடம் குறைகண்டு அவர்களை பேசிவிட்டதாக நினைத்து கொண்டாலும் கூட அந்த கோபம் உண்மையான பாதிப்பை யாரிடம் ஏற்படுத்துகிறது என்றால் அது கொண்டவரிடம்தான் ஏற்படுத்துகிறது கோபம் என்பது ஏதோ ஒரு வெளி உணர்ச்சி வெளிப்பாடு மட்டுமல்ல கோபம் அதிகமாக ஏற்படும் பொழுது உடலிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது உடலிலே இருக்கிற அர்ஜினல் என்ற நாளமில்லா சுரப்பியின் காரண் வெளிப்பாடு அதிகமாக காணப்படுகிறது வேக வேகமாக இந்த அட்ரினலின் நாளமில்லா சுரப்பி சிறப்பதனால் அர்டினலின் என்கிற ஒரு ஹார்மோன் மிக வேகமாக சுரக்கிறது இந்த அர்டினலின் ஹார்மோன் வேகமாக சுரக்க சுரக்க மனிதனிடம் அது ஒரு வேகத்தை தூடுகிறது அவருடைய உடல் இருகுகிறது தசைப்பிடிப்புகளெல்லாம் இருகுகிறது முகம் சிவக்கிறது கண்கள் சிவக்கிறது அவனுடைய இரத்த ஓட்டம் அதிகம் அதிகமாகிறது நாடித்துடிப்பு அதிகமாகிறது அவனுடைய இரத்த கொதிப்பு அதிகமாகிறது ஆக அந்த அடிரலின் செய்கிற வேலைகள் எல்லாமே உட அவனுடைய உடல் மா உடல் மாற்றத்தை உண்டு பண்ணி அவனுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த கோபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு நிலையான ஒரு தொடர்ந்து தொந்தரவாகவே மாறிவிடும் அதிகமாக கோபம் கொண்டவர்களுக்கு தான் பலவிதமான உடல் நோய்கள் வருவது என்பது ஆராய்ச்சி போனால் முடிவு கோபம் அதிகமாக உள்ளவர்களுக்குத்தான் அதிக ரத்த அழுத்த நோய் வரும் கோபம் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் இதய நோய் வரும் கோபம் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் ஒற்றை தலைவலி போன்றவைகள் வரும் கோபம் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் ஜீரணக் கோரள்கள் வரும் கோபம் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் சர்க்கரை நோய் அதிகத்தில் கட்டுக்குள் வராது ஆக கோபம் என்பது ஏதோ மற்றவர்களை பாதிப்பதாக நினைத்துக்கொண்டு நாம் வெளியிலே கொட்டினால் கூட அது மற்றவர்களுடைய விட அந்த கோபம் கொண்டவனைத்தான் மிக அதிகமாக பாதிக்கும் என்பதை உணர வேண்டும் அவனுடைய மனநலமும் கெடுகிறது உடல் நலமும் கெடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இன்னான்கும் இழுக்கா என்று அறம் என்கிறார்கள் எது தர்மம் எது அறம் என்று சொல்லுவோமானால் பொறாமை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது அதேபோல் கோபமும் ஒருவரிடம் அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அளவோடு கோபம் ஏதாவது ஒரு நிறத்திலே வெளிப்படுத்தினால் அது மனித இயல்பு அந்த கோபம் அளவுக்கு அதிகமாக போகினால் அது அடிக்கடி அவனை ஆட்கொண்டு அவனுக்கும் மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது வேண்டத்தகாத ஒரு பண்பு குறையினும் மிகினும் நோய் என்பார்கள் இந்த கோபம் ஒரு அளவுக்கு உட்பட்டு எப்போதாவது ஒரு நிறத்திலே வெளிப்பட்டால் அது மனித இயல்பு ஆனால் அது அதிகமாக காணப்பட்டால் அதுவே ஒரு தொந்தரவாக மாறிவிடும் சில பேர்கள் தாய்மார்கள் கிராமப்புறங்களிலே இன்னும் சொல்வார்கள் ஆகா என் பிள்ளை தெரியுமா கோபக்காரன் அவன் கோபம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்று ஏதோ ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் அது நிச்சயமாக பெருமை கிடையாது சிறுமை அந்த கோபம் கொண்டவன் அவனை தன்னையும் அழித்துக் கொள்கிறான் மற்றவர்களையும் பாதிக்க உள்ளாகுகிறான் ஆக இந்த கோபம் என்பது மனிதனுடைய மனத்தை பல வழிகளிலே பாதிக்கிறது கோபம் வந்து ஒரு எரிச்சலின் காரணமாக ஏற்படுகிறது இரிட்டேஷன் என்று சொல்வார்கள் இரிட்டபிலிட்டி என்று சொல்வார்கள் அந்த எரிச்சலுட்டதின் அடுத்தபடி கோபம் கோபம் ஏன் வருகிறது என்றால் பெரும்பாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் விரக்தியின் காரணமாக அல்லது இயலாமையின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு மனவியாதியின் காரணமாக அல்லது தன்னால் முடியவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்பின் காரணமாக அல்லது தனக்கு ஏதோ நேர்ந்து விடுமோ என்கிற பயத்தின் காரணமாக அல்லது தன்னை மற்றவர்கள் ஏதோ ஏழமாக பார்ப்பார்களோ என்கிற நிலையின் காரணமாக தன்னால் எது முடியவில்லையோ அதை மறைப்பதற்காக இந்த கோபத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் ஆக இந்த கோபம் கொண்டவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக நினைத்துக் கொள்வார்கள் கோபம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் தற்காலிகமாக அவனுடைய மனநிலையிலே சரிவை சந்திக்கிறான் அது ஒரு தற்காலிகமான அந்த சில நிமிட நேரங்கள் அவனிடம் காணப்படுகிற ஒரு மனவியாதி என்றே சொல்லலாம் இஸ் எ டெம்பரரி இன்சானிட்டி என்று சொல்லலாம் ஆக இந்த கோபம் என்பது அவனை பல வழிகளிலே அழிக்கிறது கோபம் ஏற்படும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் தடிக்கிறது விவாதம் அதிகரிக்கிறது விதண்டாவாதம் செய்கிறான் மற்றவர்களை இன்னாச்சல் கூறி அவமதிக்கிறான் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் அவரிடமிருந்து ஒதுங்கி விடுகிறார்கள் ஆக கோபம் வந்து அவனுடைய சுற்றத்தாரையும் சூழலையும் பாதிக்கிறது அவர்கள் மற்றவர்களிடமிருந்து இவனை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் கோபம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உணர்ச்சிகள் என்றாலும் அதுவே ஒரு விரக்தியின் உச்சகட்டமாக மாறும்பொழுது அதுவே அடிக்கடி ஏற்படும் பொழுது அந்த கோபம் அவனை பல வழியிலே பாதிக்கிறது முகநகையும் அகநகையும் இல்லாமல் ஒருவனை சீரழிக்கிறது அந்த கோபம் வள்ளுவர் சொல்வது மலர்ச்சியையும் போக்குகிறது மகிழ்வையும் போக்குகிறது இந்த கோபத்தை விட பகை உலகத்திலே எதை இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் ஆக இந்த கோபம் என்பது நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டியது கோபத்தை குறைப்பதற்கு என்று பல வழிகள் இருக்கிறது கோவப்படக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்ப்பது மிக முக்கியமானது இந்த இடத்திலே வந்தால் இவரிடம் பேசிக்கொண்டிருந்தால் அனாவசியமாக நமக்கு கோபம் வரும் என்றால் அதை தவிர்த்து விடுவது நல்லது அல்லது கோபம் அதிகமாக வரும் நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சில நேரம் அது தியானமோ இல்லை வேறு எதுவோ எது வேணாலும் பேர் சொல்லிக்கொள்ளலாம் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு எண்ணிக்கொண்டிருந்தால் சற்றே மனதும் அமைதிப்படும் அல்லது கோபம் அதிகமாக இருப்பொழுது வீட்டிலே கோபம் அதிகமாக வருகிறது என்றால் ஒரு கோலை தண்ணீரை குடித்து கொண்டு வெளியால் வெளியிலே சென்று விட்டு காலார வேகமாக நடந்துவிட்டு வந்தால் அந்த கோபம் குறையும் ஆக இந்த கோபம் வந்து தன் உள்ளேயும் பாதிக்கும் இந்த இன்டர்னல் ஹாஸ்டலிட்டி என்று சொல்வார்கள் அந்த வெறுப்புணர்ச்சி என்பது உள்ளே பாய்ந்து சமயத்திலே அவனை பாதிக்கும் அல்லது வெளியே சேர்ந்து மற்றவர்களை பாதிக்கும் ஆக இந்த ஆங்கர் என்பது கோபம் என்பது வெளியையும் பாதிக்கும் உள்ளேயும் பாதிக்கும் அது எந்த நேரத்திலே எந்த திசையிலே திரும்பும் அதனால் வெளியிலே பாதிக்கும் பொழுது வன்முறை அதிகமாகிறது அதனால் அவன் மற்றவர்களிடமிருந்து அவன் பிரிக்கப்படுகிறான் குற்றங்கள் செய்ய தூண்டுகிறது ஆக கோபம் என்பது ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒன்று கோபம் வரும்பொழுது அதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல மகிழ்வான சூழ்நிலையை கண்ணை மூடிக்கொண்டு நினைத்து கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையே தற்காலிகமாக மறந்துவிட்டு வேறு சூழ்நிலையை நம்ம நினைத்து கொண்டிருந்தால் அந்த கோபத்தை ஓரளவுக்கு மாற்ற முடியும் கோபத்துக்கு வந்து ஒரு தடை போடுதல் மிக அவசியம் எப்படி வேகமாக செல்லு கொண்டிருக்கின்ற சில வேக வேகத்தடை இருக்கிறதோ அதேபோல் கோபத்தடையும் மிக அவசியம் கோபத்தடை என்று சொல்லும் அது உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு தடை அது நம்முடைய எண்ணங்கள் கோபம் இல்லாமல் பார்த்து வேண்டும் நம்முடைய அறநெறிகள் சமூக நீதிகள் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக கோபம் கொண்டவர்களால் எத்தனை பேர் அவதிப்பட்டார்கள் சூர்பனகியினுடைய கோபம் இலங்கையே எரித்த கதை நமக்கு தெரியும் கோவலன் மாதவியிடம் கொண்ட கோபம் மதுரையே எரித்த கதை நமக்கு தெரியும் ஆக கோபம் என்பது ஒரு தனிநபரை மட்டுமன்றி ஒரு சமுதாயத்தையே பாதிக்க என்று தெரிந்து கொண்டு அந்த கோபத்திற்கு ஒரு தடை போட வேண்டும் சூழ்நிலைகளே ஏற்படுகிற மாற்றங்கள் அதை புரிந்து கொண்டு அந்த கோபத்தினால் ஏற்படுகிற உடல் பாதிப்புகள் மனநல பாதிப்புகள் மற்றவர்களிடம் ஏற்படுகிற பாதிப்புகள் அதனால் ஏற்படுகிற இழப்புக்கள் இவை எல்லாவற்றையும் கருத்து கருத்தில் கொண்டு அந்த கோபத் தடையை நாம் கொள்ள உண்டு நிம்மதியாக இருந்தேவையானால் கோபத்தை குறைத்து கொண்டு வாழ பழகியமானால் நிச்சயமாக நாமும் நிம்மதியாக இருக்க முடியும் மற்றவர்களையும் அமைதியாக வாழவிட முடியும்